கலிஃபோர்னியாவில் உள்ள ஜெம் மியூசியம், ஜெம் அண்ட் மினரல் ஹால், அமெத்திஸ்ட்டு, அக்வாமரினு எல்லாம் இருக்கு, ரஃப் மினரல்ஸ். நம்ம யூசுஃப் அண்ணா பழைய கல் வியாபாரி, அவங்க வந்து கல்லெல்லாம் மியூசியத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்போம். ஆனால் இந்த கல் வியாபாரம் நீங்கள் ஆரம்பத்துலன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த கல் வியாபாரத்தை பற்றி புதுசாக வர தலைமுறைக்கு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? புதுசாக வர தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா, கல் வியாபாரம் ஒரு கடல் போனது. இது எவ்வளோ கற்றாலும் நம்ம புதிய புதிய பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இது நம்ம இது ரொம்ப தினந்தோறும் இது வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த கல் வியாபாரம் எப்படி பண்ணால் நல்லா சக்ஸஸ் பண்ணலாண்ணா? கல் வியாபாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய கவனம், இது கவனமாக இருக்குது. கவனம் எந்த கல்லை நீங்கள் விரும்பி செய்கிறாங்களோ அந்த கல்லை நீங்கள் வந்து மேன்மையாக நினைக்கணும். கடைசி கால வரைக்கும் மேன்மையாக நினச்சா உங்களுடைய கல் வியாபாரம் மேன்மையாக இருக்கும். ஆனால் கடைசி கேள்வி ஒன்று, இந்த கல் வியாபாரிகளுக்கு நீங்கள் என்ன வந்து நல்ல விஷயங்கள் சொல்ல போகிறீங்கண்ணா? நல்ல விஷயங்கள்னு சொல்ல போனால், இதில் முக்கியமான விஷயம் வந்து நாணய நேர்மையாக இருக்குது. அதுதான் முக்கியம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு?